ஹலோ யூஸ், வெல்கம் டு ஃபேக்ஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 மோஸ்ட் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் இன் 2021, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ IUCN, அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா, 41,415 ஸ்பீஷீஸ் இதை ரெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கு. 16,306 ஸ்பீஷீஸை பார்த்திங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸாக அறிவிச்சிருக்கு. இது போன வருஷத்தோட 118 ஸ்பீஷீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இந்த வருஷம் ரெட்லிஸ்ட்டில் இருக்க 41,415 ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா, வெறும் அனிமல்ஸ் மட்டும் இல்லை, அதில் பிளான்ஸும் அடங்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெறும் டாப் 10 என்டேஞ்சர்டு அனிமல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதுவும் 2021. டென்த்து ஒன்றா ஃபஸ்ட்டாக பார்த்துருவோம். டென்த்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ப்ளூஃபின் டியூனா. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களே, அதுதான் அந்த ப்ளூஃபின் டியூனா. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா தைனஸ். இதோடைய 2021 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, என்டேஞ்சரில் தான் இருக்குது, பாப்புலேஷன் ஒன்றும் டிக்ரீஸிங் ஆகிட்டே தான் இருக்குது. கடந்த ஆண்டுகளாக இதை வந்து மீன் பிடிக்கிறது, அதனால் இது வந்து என்டேஞ்சர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் சட்டவிரோதமாக மீன் பிடிக்கிறது, அதனால் இதோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டிக்ரீஸிங்கில் தான் இருக்குது, டிக்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெறும் அட்லாண்டிக் ப்ளூஃபின் டியூனா மட்டும் இல்லை, பசிஃபிக் ப்ளூஃபின் டியூனாவும் சதர்ன் ப்ளூஃபின் டியூனாவும் என்டேஞ்சரில் தான் இருக்குது. ஆனால் டாப் 10 அளவுக்கு இல்லை. இதை பேரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் நிறைய காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா மெடிடேரியன் சி, இந்த இடத்துல இது ரொம்ப அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நார்த் அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் காணப்படுது. அதாவது சொல்ல போனோம்னா ஈக்வடார் நாட்டிலேருந்து நார்வே நாடு வரையும், அது மட்டும் இல்லாமல் பிளாக் சீலேருந்து மெக்சிகோ நாடு வரையும் இது பரவி காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம 9th போவோம். 9th பார்த்திங்கன்னா இராவடி டால்ஃபின்ஸ். இந்த இனம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டிக்ரீஸிங் ஆர்டரில் தான் இதோட இனமும் போயின்னு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னிவரஸ் டைப். ஒரு அடல்ட்டோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 190 kg இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா ஒர்கேலா பிரவீரோஸ்ட்ரஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டால்ஃபினோட அப்பியரன்ஸை பார்த்திங்கன்னா உங்களால் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். இது எங்கே காணப்படும்னு பார்த்திங்கன்னா மீகாங் நதி, அதாவது கம்போடியாவில் இருக்க கிராட்டி அப்படின்ற ஒரு இடத்துலேருந்தும் லாவோ பார்டர் அதுவரையும் இது காணப்படும்னு சொல்கிறாங்க. இந்த ரிவரோட ஸ்ட்ரெச்சு பார்த்திங்கன்னா 118 miles, அதாவது அந்த நதியோட நீளம் இவ்வளோ பெரிய இடத்துல பார்த்திங்கன்னா வெறும் 92 இந்த இராவட் டால்ஃபின்ஸ் வெறும் 92 தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம 8th பார்க்க போகிறோம். 8th பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ஸ். ஸ்னோ லெப்பர்ஸோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேந்தரா அன்சியா. ஒரு அடல்ட்டோட ஆவரேஜ் மாஸ் பார்த்திங்கன்னா 32 kg இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட லென்த்து பார்த்திங்கன்னா 75-150 cm, வாழை இன்க்ளூட் பண்ணாமல். இதோட பாப்புலேஷன் எஸ்டிமேட்டை நம்ம சொல்ல போனோம்னா 4,008 6,590 ஸ்னோ லெப்பர்ஸ் வரையும் வேர்ல்டில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட்டுங்களால் இதை உறுதிப்படுத்த முடியல. IUCN இதை வல்னரபிள், அதாவது பாதிக்கக்கூடியவைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்னோ லெப்பர்ஸ் நம்ம அதிகமாக எங்கே பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியாவில் பார்க்கலாம். அதுவும் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில் அதிகமாக பார்க்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில், ஹிமாச்சல் பிரதேஷில், உத்தரகண்டில், சிக்கிமில் அண்ட் அருணாச்சல் பிரதேஷில் இதை அதிகமாக பார்க்கலாம். ஸ்னோவில் இப்போ செங்கே அதிகமாக வாழும் பார்த்திங்கன்னா ஹை அல்பைன் ஏரியாஸ், இந்த இடத்துல தான் இது அதிகமாக வாழுமா. மேக்சிமமாக 18,000 feet வரையும் வாழுமாம். அது மவுண்டன்ஸோட ஹைட்ஸு சொல்கிறேன். வெறும் இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற 11 கண்ட்ரிஸில் இதை நம்மளால் பார்க்க முடியும். சைனாவில் பார்க்கலாம், பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், ரஷ்யாவில் பார்க்கலாம், மங்கோலியாலையும் பார்க்கலாமா. அடுத்து 7th என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெதர் பேக் சீ டர்டல்ஸ். இதையும் IUCN வல்னரபிள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பாப்புலேஷனும் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா டெர்மோசெலிஸ் கொரியாசியா. இந்த வகையான ஆமையை பார்த்திங்கன்னா ஆமை இனத்திலேயே பெரிய வகைன்னு காணப்படுது. ஒரு அடல்ட்டோட ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா 250 kg 700 kg வரையும் இருக்குமா. அதோடய லென்த்து பார்த்திங்கன்னா 1.8 meters 2.2 meters வரையும் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் பார்த்தீங்கன்னா 35 km/h வேகத்தில் இது நீச்சல் அடிச்சுட்டு போவோமா. இந்த லெதர் பேக் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஓட்டுக்கு பேர் போனவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஓடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் லெதர் மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸாகவும் கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் மைக்ரேட் ஆகிட்டே இருக்குமா.
இது எங்கே அதிகமாக வாழும் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில், பசிஃபிக் ஓஷனில், அதோடு இல்லாமல் நம்ம இந்தியன் ஓஷனில் கூட இது அதிகமாக வாழும். இதோட இனங்கள் கம்மியாகிறதுக்கு மூல காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வேட்டையாடுறதும் அது மட்டும் இல்லாமல் இதோட முட்டைகளை எடுக்கிறதும் தானும். இது இந்தோனேஷியாவில் இருக்க கில்லி ஐலாண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்க எரான் ஐலாண்ட், ஹவாயில் இருக்க லனிக்கியா பீச், அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்க டியோமேன் ஐலாண்ட்ஸ், கோஸ்டாரிக்காலையும் இதை அதிகமாக பார்க்கலாமா. அடுத்து ஆறாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரங்கூட்டன். இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 35-45 வருஷம் வரையும் உயிரோடு இருக்குமா. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா போங்கோ. இந்த உயிரினத்தோட பாப்புலேஷனும் குறைஞ்சிட்டு தான் வருது. ஒரு நூற்றாண்டு முன்னாடி 230,000 ஒராங்குட்டான்ஸ் டோட்டலாக இருந்துதான். ஆனால் இப்போது 112,200 ஒராங்குட்டான்ஸ் தான் மொத்தமாகவே இருக்கான். இந்த ஒராங்குட்டான்ஸில் 2 டைப்ஸ் இருக்கான். ஒன்று பார்த்திங்கன்னா போர்னியன் ஒராங்குட்டன், இன்னொன்று பார்த்திங்கன்னா சுமத்திரன் ஒராங்குட்டன். என்னதிரா அது போர்னியன் சுமத்திரன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே காடுகள் தான். போர்னியன் காட்டிலையும் சுமத்திரன் காட்டிலையும் வாழ்கிறதுனால இதுங்களை போர்னியன் உரங்கட்டானும் சுமத்திரன் உரங்கட்டானும் சொல்கிறாங்க. இதோட இன்னும் மெயினாக அழியறதுக்கான காரணமே இந்த போர்னியா சுமத்திரான்னு சொல்கிறப்பட காடுகள் அழிஞ்சிட்டு வர்றதுனால தானா. ஏன் இந்த காடுகள் அழியுதுன்னு பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் வளர சூட்டபிளாக இருக்க கிளைமேட் இந்த காட்டில் இருக்கான். அதனால் மனிதர்கள் பார்த்திங்கன்னா அங்கே பனைமரங்களை வளர்த்து பாமாயில் எடுக்கிற ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. மலேசியா மற்றும் இந்தோனேஷியா காடுகளில் இந்த ஒராங்குட்டன்ஸ் நிறைய பார்க்கலாமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5th ப்ளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் எலிஃபேன்ஸ். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஃபேஸ் மேக்சிமஸ். இதுக்கு லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா மொத்தம் 48 வருஷம் ஆவரேஜாக. ஆவரேஜ் மேல் எலிஃபேண்டோட மாஸ் பார்த்திங்கன்னா 4000 கிலோ இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் எலிஃபேன்ஸோட மாஸ் பார்த்திங்கன்னா 2500 கிலோ இருக்குமா. இந்த ஏஷியன் எலிஃபென்ட்ஸை ஐயுசிஎன் என்டேஞ்சர்டுன்னு மென்ஷன் இருக்காங்க. கடந்த 75 வருஷத்தில் இதோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 50% டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு 20,000-40,000 ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால இந்த ஏஷியன் எலிஃபென்ட்ஸை வச்சு செய்கிற ப்ராடக்ட்ஸை யூஎஸ் பேன் பண்ணிடுச்சு. இந்த மோஸ்ட்டாக நம்ம எங்கே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தாய்லாந்து, கென்யா, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் அதை மோஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்து 4th ப்ளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைகர்ஸ். டைகர்ஸை பற்றி நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஏன்னா அது நம்மளோட நேஷ்னல் அனிமல். அதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 8-10 இயர்ஸு. அதோட ஆவரேஜ் மாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு 90-310 கேஜி வரையும் இருக்குமா. ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 65-170 கேஜி வரையும் இருக்குமா. இப்போ எக்ஸிஸ்ட் ஆகினு இருக்கிற பெங்கால், இண்டோ சைனீஸ், சுமத்ரன், சைபீரியன் அண்ட் மலையன் டைகர்ஸ் அதுங்கெல்லாம் குளோபலி என்டேஞ்சர்டுன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்ல போனோன்னா மலையன் டைகரும் சுமத்ரன் டைகரும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னு ஐயுசிஎனால் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 2021 மொத்தம் டைகரோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 3500 மட்டும்தான் வேர்ல்டு வைடாக. அடுத்து 3rd ப்ளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் கொரிலா. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரிலா பெரிங்கெய் பெரிங்கெய். மவுண்டெயின் கொரிலாஸும் ஐயுசிஎனால் என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதோட இனத்தின் எண்ணிக்கை குறைவதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா வேட்டையாடுறது, நோய்வாய்ப்படுறது, அப்புறம் காடுகளை அழிக்கிறது அப்படின்னு ஐயுசிஎன் சொல்லுது. இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2008 வரையும் இது ஐயுசிஎன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸில் தான் வச்சுருக்கு. ஆனால் 2008 அப்புறம் இந்த மவுண்டெயின் கொரில்லாஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது கணக்கில் காட்டி இதை என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ்னு ஐயுசிஎன் மாற்றிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்தான். இதை எந்தெந்த இடத்துலலாம் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ருவாண்டா, உகாண்டா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அப்புறம் காங்கோ, பிரசாவிலி, அப்புறம் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக், இந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். அடுத்து 2nd ப்ளேஸில் எந்த மிருகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வக்யூட்டா அப்படின்ற ஒரு டால்ஃபின் இனம் தான். இதை நம்ம ஐயுசிஎன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு பொசிஷனில் தான் வச்சுருக்கு. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கோனேஸ் சைனஸ். ஒரு அடல்ட்டுக்கு ஆவரேஜாக 43 கேஜி இருக்குமா அதோடய வெயிட். இதை கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியாவோட வடக்கு பகுதியில் காணப்படும்னு சொல்கிறாங்க. இந்த வக்கியூட்டான்ற டால்ஃபின் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் இனத்திலே குட்டையான வகையாக. இதோட ஆவரேஜ் லென்த்து பார்த்தீங்கன்னா 1.2-1.5 மீட்டர் வரை இருக்கும். இதோட இனம் கூட இன்னைக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. இதை முக்கியமாக கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியாவில் நிறைய பார்க்கலாமா. அடுத்து நம்ம 1st ப்ளேஸுக்கு வரும். 1st ப்ளேஸில் என்ன ஸ்பீசிஸாக அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாவன் ரைனோசரஸ். இதை ஐயுசிஎன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் சொண்டைக்கஸ். இதோட ஆவரேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா 4.6 5.8 ஃபீட் வரையும் இருக்குமாம். ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா 1984 பவுன்ஸ்லேருந்து 5071 பவுன்ஸ் வரையும் இருக்குமாம். இதை நீங்கள் இந்தோனேஷியன் ஐலாண்டு அப்படின்றது ஜாவா அப்படின்ற ஒரு ஐலாண்டில் தான் அவங்களால பார்க்க முடியுமா. 2011 வருஷம் வியட்நாம் நாடு இந்த ரைனோசரஸை எக்ஸ்டிங்க்ட்னு அறிவிச்சிட்டாங்களாம். வெறும் ஜாவன் ரைனோ மட்டும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு இல்லை, பிளாக் ரைனோ அப்புறம் சுமத்ரன் ரைனோ இது ரெண்டுமே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு தானா. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுலே சம கம்மினா இதோட பாப்புலேஷன் தான். ஏன்னா வெறும் 67 அதாவது 67 ஜாவன் ரைனோஸ் தான் இந்த உலகத்துலேயே இருக்கான். இப்போ புரியும் நினைக்கிறேன் இந்த ஸ்பீஷிஸ் எதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்துருக்குன்னு. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 10 என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்லாம் மற்ற எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ் மாதிரி அழிஞ்சிருமா, இல்லை மனிதர்கள் இதை யாரு காப்பாற்றுவாங்களான்னு. தேங்க்யூ.